சென்னை ஆழ்வார்பேட்டையில் வெளிநாட்டிற்கு கடத்துவதற்காக வைத்திருந்த சிலைகளில் பெரும்பாலானவை சோழர் காலத்தைச் சேர்ந்தவை என தொல்லியல் துறை நிபுணர் நாகசாமி தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த தீனதயாளன் என்பவர் சென்னை ஆழ்வார்பேட்டையில் வசித்து வருகிறார். இவரது வீட்டில் சிலைகள் பதுக்கி வைத்து வெளிநாடுகளுக்கு அனுப்புவது தெரியவந்துள்ளது. புதன்கிழமையன்று போலீசார் அங்கு அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது 50 சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டு சிலைகளை வெளிநாடுகளுக்கு கடத்துவதற்காக அவற்றை பார்சல் செய்து கொண்டிருந்த 3 பேரையும் கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து தீனதயாளன் தலைமறைவாகிவிட்டார். இந்நிலையில் தீனதயாளனின் வீட்டில் இருந்த 2 அறைகளை நீதிமன்ற அனுமதி பெற்று வியாழக்கிழமையன்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் உடைத்து திறந்தனர். போலீஸ் ஐஜி பொன் மாணிக்கவேல் தலைமையில் அந்த அறைகளில் சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனையின் போது 2 அறைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 100 சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டன. 1000 ஆண்டுகள் பழமையான சிலைகளும் சோழர் காலத்து சிலைகளும் அந்த அறைகளில் இருந்தன. தொடர்ந்து வெள்ளிக்கிழமையன்றும் சோதனை நடத்தப்படும் என்றும் பழமை வாய்ந்த சிலைகள் பல சிதைக்கப்பட்டுள்ளதாகவும் ஐஜி பொன் மாணிக்கவேல் கூறினார். மொத்தம் 34 மெட்டல் சிலை, போட்டோ அந்த பெயிண்டிங்ஸ் வந்து 42 இருக்கு. வீட்டை உடைக்கிறதுக்கே லேட் ஆயிடுச்சு. பிரதமர் நாளைக்கு ஒரே ஒரு ரூம், இன்னைக்கு 6 மணிக்கு மேலே பண்ண மாட்டோம், நாளைக்கு ஒரு முறை நாங்கள் பண்ணுவோம். ஒரு 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 1 ஹவரில் நாளைக்கு எல்லாம் சர்ச் எல்லாம் முடிச்சிடும். அன்றைக்கும் ஒவ்வொரு பெரும்பாலான இங்கே இருக்கக்கூடிய பெரிய செப்பு திருமேனிகள் எல்லாம் சோழர் காலத்தவை, 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை, சிலது 100 ஆண்டு பிற்காலத்தாக இருக்கலாம், அதாவது 900 ஆண்டு இருக்கலாம். அது ஒவ்வொன்றையும் எடுத்து காமிச்சாக்கா உங்களுக்கு புரியும். ஆனால் மொத்தமாக அனைத்தும் சோழர் காலத்தது. இதில் சிவபெருமானுடைய திரிபுராந்தகமூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய சிலை இருக்கிறது, தேவியினுடைய சிலை இருக்கிறது, தனி அம்மனுடைய சிலை இருக்கிறது, நர்த்தனம் ஆடும் கணபதியினுடைய சிலை இருக்கின்றது. இவையெல்லாம் விலை மதிப்பு அற்றவை.